கொரோனாவை காரணம் காட்டி ஜிப்மர் நிர்வாகம் தனது கடமையிலிருந்து தவறக்கூடாது என்றும் வருகின்ற அனைத்து நோயாளிகளுக்கும் மருத்துவம் பார்க்க வேண்டும் என்றும் மருத்துவம் மக்களின் வீடுகளுக்கு செல்ல வேண்டும் என்றும் மருத்துவத்தை தேடி மக்கள் செல்லக்கூடாது என்று புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள சமுதாய கல்லூரியில் அதிகரிக்கப்பட்டுள்ள பிகாம் சீட்டுகளில் சேர இருபத்தி நான்காம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சமுதாய கல்லூரிக்கான இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும் இதுவரை இணைய வழியாக விண்ணப்பிக்காதவர்கள் ஏற்கனவே விண்ணப்பித்து இடம் கிடைக்காதவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களின் உத்தரவின்படி புதுச்சேரி காரைக்கால் மாகி ஏனாம் பகுதிகளில் பணியாற்றிய இருபது காவல் கண்காணிப்பாளர்கள் அதிரடியாக மாற்றம் செய்யப்படுவதாக தலைமைச் செயலர் அஸ்வினி குமார் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக அம்பேத்கர் ஊழியர்கள் சங்கத்தினர் இரண்டு மாத சம்பளம் மற்றும் இரண்டு ஆண்டு போனஸ் வழங்க வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரி ரோடியர் மில்லில் இயந்திரங்கள் கொள்ளையடிக்கப்பட்டது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என மாஜி எம்பி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களின் உத்தரவின் பேரில் மக்கள் பாதிக்காத வகையில் சேவை தொடரும் என்று ஜிப்மர் நிர்வாகத்தினர் உறுதியளித்துள்ளனர் கொரோனா ஊரடங்கின் போது பேருந்து ரயில் பயணிகளிடம் அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆட்டோ கார் ஓட்டுநர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர் தமிழகத்தில் ஞாயிறுதோறும் ஊரடங்கால் புதுச்சேரி திண்டிவனம் பைபாஸ் சாலை மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக ஏராளமான கார்களில் சுற்றுலா பயணிகள் சனிக்கிழமை மாலையே புதுச்சேரிக்கு செல்வதைக் காண முடிகின்றது இதனால் புதுச்சேரி மாநிலத்தின் வருவாய் அதிகரித்து வருகின்றது புதுச்சேரியில் எழுபத்தி ஐந்து சதவீதம் பேருக்கு கொரோனா அறிகுறி உள்ள நிலையில் குறைவான எண்ணிக்கையில் பரிசோதனை செய்யப்படுவதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னையில் கொரோனா தொற்று குறைந்து வருகின்றது இருப்பினும் மக்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று இரவு ஊரடங்கின் போது கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை மீறியது தொடர்பாக எழுபது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நூற்றி எழுபத்தி மூன்று வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது இதுவரை முகக்கவசம் அணியாதது தொடர்பாக மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ஏழு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறு ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசி போடாமல் சான்றிதழ் வைத்திருப்பது கண்டறியப்பட்டால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் இரண்டாவது வாரத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெறும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது இதில் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வு வருகின்ற பிப்ரவரி இரண்டு மூன்றாம் வாரத்திலும் இடைநிலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வு ஜூன் இரண்டாம் வாரத்திலும் நடைபெறவுள்ளது ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் தொகுதி வரையறை பணிகள் தொடங்கிவிட்டன விரைவில் தேர்தல் நடத்தப்படும் மேலும் சூழ்நிலை இயல்பு நிலைக்கு திரும்பியதும் ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு பிறகு தென்னிந்தியாவில் வடகிழக்கு பருவமழை ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது புள்ளி ஒன்று மில்லிமீட்டர் ஆக பதிவாகியுள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியுமான முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியும் புதுச்சேரியின் முன்னாள் கவர்னராக பணியாற்றிய கிரண்பேடி அவர்களின் அனுபவம் குறித்து அச்சமற்ற ஆட்சி என்ற பொருளில் எழுதிய ஃபியர்லெஸ் கவர்னன்ஸ் என்ற நூல் நேற்று இணைய வழியில் வெளியிடப்பட்டது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள என்ஆர்ஏ மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க